அனைவருக்கும் வணக்கம் இப்போ சாலை ஆய்வாளர் அந்த போஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ரொம்ப பேர் லைக் பண்ணி அதை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு உண்டான என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறாங்க சிலபஸ் அந்த அந்த நோட்ஸு பட சொல்கிறாங்க ஸோ அந்த நோட்ஸை வந்து அவங்க எப்படி அந்த நோட்ஸ் அவங்க பட சொல்கிறாங்க ஸோ அந்த நோட்ஸை வந்து நான் இப்போ அது என்ன நான் படிக்கணும் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதுக்கு படிக்க வேண்டிய நோட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் இங்கே உங்களுக்கு தரப்போகிறேன் ஃப்ரீயாக தரப்போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாலை ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் நான் ஒரு இதுக்கு முன்னால் உள்ள விடிய நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டால் டைரெக்டாகவே போடக்கூடிய போஸ்டிங்கு இப்போ தான் முதல் முறையாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அது எந்த மாதிரி கால் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் இதை நம்ம எதைத்தையும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட்டாக இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு கால்பர் பண்ணும்போது என்ன கேட்டாங்களோ அந்த ஃபோர்ஸனை அந்த அந்த சிலபஸை இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் அதுக்குண்டான புக்ஸையும் நான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதாவது அந்த லாஸ்ட் டைமில் கேட்டது ஸோ லாஸ்ட் டைம் வந்து எப்போனா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வேலைவாய்ப்பு அறிக்கை வெளியே வந்துச்சு இருபத்தி அஞ்சு ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த இந்த போஸ்ட்டுங்க வந்து லாஸ்ட் டேட் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் டேட்டு வந்து இருபத்தஞ்சி இரு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்போ என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்டில் டைரக்டாக போடக்கூடிய ஒரு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன என்ன தகுதி அப்படின்னா ஐடிஐ தான் ஐடிஐ டிராஃப்ட்ஸ் சிவில் ஐடிஐ டாப்ஸ்மேன் சிவிலுக்குன்னு கம்மியான போஸ்டிங் தான் இருக்குது எல்லா போஸ்ட்டையுமே இப்போ டிப்ளமோ பிஇ உள்ளே வந்து அவங்களோட இது வந்து ரொம்ப இதாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஐடிஐக்குன்னு உள்ள ஒரே ஒரு ரிப்பா போஸ்ட் வந்து இந்த டாப்ஸ்மேன் சிவில் தான் டார்ஸ்மேன் சிவிலில் இந்த வரக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டர் தான் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் மேக்ஸிமம் வந்து ஐடிஐயில் ஐடிஐ டார்ஸ்மேன் சிவில் தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு நம்ம நினைக்கலாம் அது டிப்ளமோ வருமா பிஏ வருமானு எல்லோருமே கமெண்ட்டில் கேட்குறீங்க என்கிட்ட ஃபோம்னு கேட்குறீங்க அது டிப்ளமோ வருமா பிஇ வருமா அப்படின்னு வரலாம் அப்படின்னு நான் நான் சொல் நான் சொல்ல மாட்டேன் நம்ம எதுவுமே வந்து அதுக்கு நான் உண்மையை தான் சொல்லுவோம் ஸோ இதுக்கு வந்து ஐடிஐ டாட்ஸ்மெண்ட் சிவில் தான் கண்டிப்பாக கேட்பாங்க மேற்கொண்டு டிப்டிஎன்பிசியில் வந்து டிப்ளமோவோ பிஇயோ அவங்க சேர்க்கலாம் செக்காமலூன் போகலாம் அது ஜியோ வந்த தான் அவங்க தெரியும் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நாக்கா எண் வந்து ப ஆ டூ முந்நூற்றி ரெண்டு ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் நாள் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்ட அந்த ஜிவோ படி ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்டரே போட்டாங்க ஜிவோவே ஸோ அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த முறை கேட்கும்போது ஐடிஐ டாக்ஸ்மேன் சிவில்லை விட்டுட்டு மற்றவங்களும் சேக மாட்டாங்க ஆனால் அவங்க இவங்கள பாதிச்சிடும் ஸோ கண்டிப்பாக ஐடிஐ டாக்குமெண்ட் சிவில் கண்டிப்பாக இருக்கும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில் ஸோ ஐடிஐ டாக்குமெண்ட் சிவில்னா அந்த முறை எப்படி எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் நூறு மார்க் கொஸ்டின் அதாவது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட கொஸ்டின் பட்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ் ஜிகே ரீசனிங் அப்புறம் ஐடிஐ இதுதான் அதில் மொத்தம் நூறு மார்க்கு நூறு மார்க்குக்கு எவ்வளோ எவ்வளோ டைம் அப்படின்னா ஒன்றரை மணி தான் டைம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஊற்றாங்க சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குது ஆனால் அந்த எக்ஸாம் படி ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங் ஐடிஐ தான் இருந்துச்சு எப்போன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே டைரெக்டாக போஸ்டிங் போடும்போது ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்ததினால டெஃபினிட்டாக கொஸ்டின் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் ஐடிஐ டிராஃப்ட்ஸ் மேண்ட் சிவில் சிவில் சிவிலோடைய கொஸ்டின்ஸ் இருக்கும் பேப்பர் டூவில் பார்ட் ஏ பொது தமிழாக இருக்கும் பார்ட்டு பி வந்து சயின்ஸு மேக்ஸ் இதாக இருக்கும் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஐடிஐ டிராஃப்ட்ஸ் மேண்ட் சிவிலுக்கு உண்டான கரண்ட்டில் உண்டான புக்கை மொத்தம் பொதுவாளியும் இருக்குது நாலு வாலையும் இருக்குது இந்த நாலு வால்யூமில் சுதந்திரம் இந்த ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில்ல வந்து இந்த முறை இந்த முறை வந்து அதுக்கு உண்டான என்ன சிலபஸ்ஸு அது போட்டிங்கன்னா ஐடிஐட் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் புக்கு தான் அந்த புக்கு உடைய நாலு வால்யூமையுமே நான் இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன் அதாவது செமஸ்டர் ஃபஸ்ட் இயரில் ரெண்டு வால்யூமு அடுத்த அடுத்த இயரில் ரெண்டு வால்யூம் ஸோ நாலு வால்யூமுமே நான் கொடுத்துருக்கேன் அதாவது நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிரால்ப்ஸ்மேன் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட அதே ஐடிஐ டிராப்ஸ்மேன் சிவில் ஐடிஐ சர்வேயர் தென் மற்ற எல்லா இதுதான் இதில் வந்து நம்ம தரப்போகிற வந்து ஐடிஐ டிராவல்ஸ்மெண்ட் சிவிலுடைய புக்கை நான் இந்த லிங்க்கில் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ நீ எடுத்து இப்போ இருந்தே முத படிக்க ஆரம்பிச்சுருங்க அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப இருக்கிறாங்க இப்போ டிப்ளமோ சிவிலு பிஇ சிவில் ஐடி அந்த மாதிரி கன்ஃப்யூஸே ஆக வேணாம் நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அதுக்கு அதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ வந்து ஐடிஐ டிராஸ்மேன் சிவில் முடித்தவங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க எப்படி ஓவர்சீருக்கு ஜேடிஓவுக்கு டிப்ளமோ சிவில் தேவைன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு டெஃபினட்டாக வந்து டிராஸ்மேன் சிவில் கண்டிப்பாக இருக்கும் அதை விட்டு விடுத்து இன்னொரு தகுதியை உள்ளே ஆட் பண்ண மாட்டாங்க ஐடிஐ டாஸ்மேன் சிவில் வச்சு தான் இன்னும் இன்னும் ஆட் பண்ணலாம் ஆனால் ஐடிஐ டாஸ்மெண்ட் சிவில் இல்லாமல் இன்னொரு படிப்பு கண்டிப்பாக வராது ஸோ ஐடிஐ டாஸ்மேன் சிவில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான இப்போ ரீசண்டாக இப்போ ஐடிஐ டாஸ்மேன் சிவில் படிக்கக்கூடிய இருந்து வாங்கின அந்த புக்கையும் அந்த நோட்ஸையும் தான் நான் இந்த லிங்கியில் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ தேவையானவங்க எடுத்துகிட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் சீதாக இருக்கலாம் ஏடிஓவாக இருக்கலாம் ரோல் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக தான் டிஎம்பிசியில் வைப்பாங்க அப்படி இருக்கும்போது பேப்பர் ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேப்பர் டூவில் எடுத்தோடனே உள்ள நான் பாஸ் ஆக முடியாது ஏன்னா அது பெருசு ஸோ அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலையுமே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஸோ இந்த ரோட் இன்ஸ்பெக்டருக்கு போஸ்ட்டுக்கு பேப்பர் ஒன்னில் வந்து ஐடி எயிட் டால்ஸ்மேன் சிவில்லியன் தான் கொஸ்டின் வரும் கண்டிப்பாக அந்த நாலு வாலியுமே நான் லிங்கில் கொடுத்தாச்சு ஸோ அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு பேப்பர் டூக்கு வந்து பார்ட் ஏ வந்து பொது தமிழ் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு அது போக சயின்ஸு மேக்ஸு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்புறம் அந்த மாதிரி ஜிகே கரண்ட் அப்டிய கரண்ட்டு அஃபேர்ஸு அது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தொகுத்து நீங்கள் படித்தாதான் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பாஸ் ஆக முடியும் ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ஐடிஏ டாக்குமெண்ட் நாங்கள் சீல் முடிச்சிட்டோம் எங்களோட எல்லா வாய்ப்பையுமே வந்து இந்த டிப்ளமோ இந்த மாதிரி பிஇ வைக்கும் போது எங்களால் எங்களை வாய்ப்பெல்லாம் தட்டி பறி போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன தான் பிஇயும் டிப்ளமோ உள்ளே வந்தாலும் நாம் யார் அதாவது டிப்ளமோ பிஇ தேவையில்லை நல்லா படித்தவங்க கண்டிப்பாக போஸ்டிங் போவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அங்கே அந்த போஸ்ட்டு வந்து கரண்ட்டாக டூ இயர்ஸ்தான் போடவே இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த அந்த போஸ்டிங் போடணும் அப்படிங்கும் போது அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியலை நான் லிங்க்கில் கொடுத்தாச்சு ஸோ நீங்கள் இப்போ இருந்தையும் நீங்கள் படிக்க ஆரமிச்சிடலாம் அதை அந்த நாலு வாலிங் தான் மொத்தமே அதை தான் நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் தரவாக அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி புக்காக போட்டு விற்கிறதுல எந்த விதமான லாபமும் கிடையாது நீங்களாக உட்காந்து என்றைக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் பாஸ் ஆக முடியும் அந்த நாலு புக்கிலேருந்து தான் பார்ட் பேப்பர் ஒன்று ஃபுல்லாக வரப்போகுது அதை தாண்டி கண்டிப்பாக வில வராது ஸோ நாலு வால்யூம்தான் அந்த நாலு வால்யூமையுமே நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்தாச்சு நீ டவுன்லோடு பண்ணி படிங்க டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட இந்த புக்கு வந்துருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஐடிஐ புக்கை அப்லோடு பண்ணேன் என்னுடைய லிங்க்கில் அதுக்கு பிறகு தான் இந்த புக்கை வந்து எல்லாருமே வந்து அதை வந்து இது பண்ணி புக்காக போட்டாங்க இந்த முறை நான் தான் அந்த திரும்ப அதை அதை ரீகால் பண்ணுறேன் நான் வந்து ஐடிஐ டாக்குமெண்ட் சிவிலுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பத்து யூனிட் சர்வேரையுமே நானே ஓனா பிடிஎஃப் புக்கை வாங்கிட்டு வந்து பிடிஎஃப் ஆ ஸ்கிரி அப்லோட் பண்ணேன் ஆனால் இந்த ஏன்னா அப்போ வந்து அது ஃபுல்லாக தேவைப்படலை ஒன்லி இது மட்டும் தேவைப்படுது சரையை மட்டும்தான் இப்போ அப்படி இல்லை இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நாலு வால்யூமே ஃபுல்லாக போது இந்த நாலு வால்யூம் புக்கையுமே நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போகக்கூடிய இந்த மெயின் யார் அப்படின்னா ஐடிஐ டாக்குமெண்ட் சிவில் படித்த பசங்க படித்த பஸ் எல்லாருமே ப்ராப்பராக உக்காந்து படிக்க ஆரம்பித்தீங்கன்னா டெஃபினட்டாக போஸ்டிங் போயிடலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த முறை வந்து கண்டிப்பாக வேக்கன்ட் அதிகமாக சொல்லியிருக்கேன் காலி பணியிடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் உடைய பேட்டர்னும் எக்ஸாம் உடைய அந்த இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபீல்ட் சரியவே எடுத்து ஒரு ஐடியா விட்டாங்க இப்படித்தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக இப்படி தான் இருக்கும் ஸோ பேப்பர் ஒன்று வந்து ஐடிஐ டாஸ்ட்மெண்ட் சிவில் கேட்பாங்க பேப்பர் டூ வந்து காமனாக அது எல்லாமே இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு படிக்கணுமோ அதுக்கு படிக்க இங்கே இப்போ இருந்தே உங்களை நீங்கள் உருவாக்கிக்கோங்க குவாலிஃபர் பண்ண பிறகு படிக்கலாமல் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பாஸ் ஆக முடியாது ஸோ உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் மார்க் வாங்குறது வாங்காதது தான் இருக்குது ஸோ மெட்டீரியலு ஃப்ரீயாக கொடுத்தாச்சு அதுக்கு உண்டான இதுவும் ஃப்ரீயாக கைடும் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டியது தான் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் வரும்போது எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க எல்லாருக்குமே நம்ம வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க எந்த எக்ஸாம் நம்ம எழுத போகிறோமோ அந்த எக்ஸாமுக்கு இப்போ வந்து அவங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஓவர் சீட் போகலாமா ரோடு இன்ஸ்பெக்டர் போகலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ அதனால் வந்து எந்த எக்ஸாம் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக பேப்பர் டூ கண்டிப்பாக இருக்கும் பேப்பர் டூவில் பொதுத்தமிழ் கண்டிப்பாக இருக்கும் பொதறிவு இருக்கும் ஆப்டேட்டிவ்ட் இருக்கும் ஜிகே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது பேப்பர் டூவையாவது நீங்கள் தரவாக வச்சுக்கோங்க பேப்பர் ஒன்று வந்து ஐடி ட்ஸ்மெண்ட் சிவில் நாலு புக்கு தான் அதே மாதிரி டிப்ளமோனால் அது தான் சிலபஸ் இருக்குது ஆனால் இந்த பேப்பர் டூ வந்து பெருசு ஸோ அவருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் நீங்கள் படிக்கிறது ஐடிஐ டாக்ஸ்மெண்ட் சிவிலாக அதாவது ரோடு இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் ஜேடிஓவாக இருக்கலாம் இல்லாட்டி ஓவசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெயின்லி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இந்த புக்கு ஸோ புக்கு தான் ரொம்ப பேர் கிடைக்க கஷ்டப்படுறீங்க இந்த புக்கை அப்படியே நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து பைன் பண்ணி வச்சுக்கோங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நான் கேட்டிருக்கேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரை அவங்க திரும்ப வாங்கிடுவாங்க அதனால் நீங்கள் நெட்லேயோ வெளியே பார்த்தாலும் அவங்க கிடைக்காது நீங்கள் போய் கூகுளில் போய் ரோடு இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க வராது இவங்களாம் போடுறது தான் வரும் தவிர அந்த உண்மையான கொஸ்டின் பேப்பர் வராது ஏன் அப்படின்னா அது எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்களே வாங்கிடுவாங்க அந்த அப் அந்த அந்த டையத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஓனாக எக்ஸாம் வைக்கும்போது அவங்கவுங்க கால் பண்ண கொஸ்டின் பேப்பரை அவங்க வாங்கிடுவாங்க எக்ஸாம் முடியும் போது அந் ஸோ அந்த மாதிரி போனனால எந்த விதமான ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் பேப்பரு எதுவுமே நெட்டில் கிடையாது அந்த கொஸ்டின் வந்து எப்படி எடுத்தாங்கங்கிறது இருக்குது மொத்தம் நூறுமா இருக்குது எக்ஸாம் டைம் வந்து ஒன்றரை மணி டைம் ஒன்றரை மணி தான் டைம் சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி இதான் டைம் அப்போ ஸோ அந்த இதுதான் வந்து இருக்குது அதில் பெரும்பாலும் என்ன இருக்கும்னா ஐடி ஐடிஐ ஜாஸ்மெண்ட் செல்லுன்னு கேட்டிருப்பாங்க மீதி வந்து ரீசன் இங்கே ஜிகே தமிழ் இந்த மாதிரி கலந்து கேட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீ அடுத்து வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க என்ன கேட்டாலும் லாஸ்ட் இயரில் கேட்ட டிராப்ஸ்மேன் சிவிலை விட்டுட்டு கேட்க மாட்டாங்க ஸோ நீங்கள் படிக்க தரவாக ஆரம்பிங்க அதுக்கு எந்த விதமான ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த வகையில் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டவுட்னா என்கிட்ட கேளுங்க இதுக்கு உண்டான எல்லா தொகுப்பையுமே நான் கொடுத்தாச்சு ஸோ நீங்கள் வந்து தயவு செய்து எடுத்து படிங்க திரும்ப திரும்ப சும்மா வந்து இன்ஸ்டியூட் போவோம் இல்லை நீங்கள் நல்ல நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போங்க சேருங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மெயின்லி ஏன்னா நீங்கள் பெரிய போனால் தான் அவங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் இந்த ஜிகே ஆப்ட் டூலாம் செம்மெலாம் எப்படி எப்படி ஷார்ட்டாக போகிறது அப்படின்னு ஆனால் அதை தவிர்த்து இந்த படிக்க வேண்டியது நீ நீ தான் படிச்சிடணும் படிக்க வேண்டியது நீ தான் படிக்கணும் இந்த நாலு புக்கு தவறாக படிச்சிருங்க கண்டிப்பாக நம்ம இந்த போஸ்டிங் நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் லாஸ்ட் இயரில் கேட்கும்போது எவ்வளோ போஸ்டிங் கேட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு ஒரு போஸ்ட்டை கட்டிருந்தாங்க இப்போ வந்து டிஎம்பிசி வரும்போது அந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ போஸ்ட் வேக்கண்ட் ஆச்சோ ப்ளஸ்ஸு இப்போ உள்ள புது வேக்கண்ட்லாம் ஆட் பண்ணி தான் விடுவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஜாப் ரோடு இன்ஸ்பெக்டர்னால் என்ன ஒர்க்கு அப்படின்னா கிராம கும்பல கிராம ஊராட்சி அதாவது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வட்டார வளர்ச்சி ஆஃபீஸர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள ஒன்றிய புயலாளர் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கில் தான் வேலை அது என்ன வேலை அப்படின்னா அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோடுகள் அந்த சுடுவாங்களே சாலை அது சாலை வந்து காங்கிரீட் சாலையா இல்லை வந்து தார் சாலையா என்ன இது யூஸ் பண்ணி அதை போடுறாங்க அதனுடைய தரம் என்ன அது எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற அறிக்கையை வந்து சேகரித்து அவங்களுக்கு மேலே உள்ள அந்த இன்ஜினியர்ஸுக்கு அனுப்புகிறதான் இந்த அந்த இன்ஜினியர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் இருப்பாங்க ஸோ ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அந்த இன்ஜினியருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் செக் த ரோடு குவாலிட்டி அண்டு ரோடு மெட்டீரியல்ஸ் அதனுடைய தரம் எப்படி இருக்குது அதை போடக்கூடிய அந்த பொருள் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல போஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு எப்படி ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லியாச்சு இனிமேல் கேட்டால் எப்படி கேட்பாங்கங்கன்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்கு உண்டான புக்ஸையும் கொடுத்தாச்சு அதுக்கு உண்டான மெட்டீரியலும் கொடுத்தாச்சு ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை பேப்பர் ஒன்றுக்கு தான் நமக்கு புக்கு தேவை பேப்பர் டூவுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாட்டையுமே அந்த 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 புக்ஸ் இருக்கும் தமிழ் தமிழ் புக்கு இருக்கும் சயின்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கும் ஸோ பேப்பர் டூவுக்கு அதிகமான இது தேவையில்லை பேப்பர் ஒன்றுக்கு தான் புக்கு தேவை ஆனால் படிக்க வேண்டியது பேப்பர் டூ தான் ஏன்னா அதுதான் பெருசு பேப்பர் ஒன்று வந்து சும்மா என்ன சப்ஜெக்டோ அது மட்டும் தான் இருக்கும் ஆனால் பேப்பர் டூங்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதை படிக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான் ஸோ இதுதான் வந்து ரியல் ஸோ மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு எப்படி என்ன கேட்பாங்க அதுக்கு பிஇ குவாலிஃபையா டிப்ளமோ குவாலிஃபையா அப்படின்னு ஏட்டால் மட்டும் இல்லை யார்ட்டுமே கேட்காதீங்க ஏன்னா யாருக்கு தெரியாது ஸோ ஒரு ஏழு இது தான் தொழியாச்சு ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க எந்த டவுட்னாலும் இந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் லிங்க் கீழே புக்கு இருக்குது டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுடுங்க தேங்க் யூ